ஹாய் எவ்ரிவன், எங்க எப்போ பாரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செஞ்சு போர் அடிக்குதா? இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு இட்லி தோசைக்கு ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், ரெண்டு பொட்டேட்டோ கட் பண்ணி மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. கால் கிலோ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காவாக பூச்சி இல்லாமல் சேர்த்தா இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு அவங்கவுங்க தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுவே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு ரெண்டு விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே விடாதீங்க, காய்கறி குழஞ்சிடும். ரெண்டு விசில் வந்துடும் இப்போது. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாங்க. ஒரு வாணலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே விசில் இறங்கிடும், நம்ம விசில் ஓப்பன் பண்ணி நம்ம அதை மேஷ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம மேஷ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு மேஷர் வச்சு, உங்கள்கிட்ட ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் ஓகே தான், அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக்சிலெல்லாம் போடாமல் மேஷர் வச்சே பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேஷரில் வச்சு நல்லா மேஷ் பண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா கடுகு சீரகம், அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சமையல் கட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.